ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி அகாடமி. ஆமாம், இப்போ பார்க்க போகிறது தமிழ் பாடத்தில் 10ஆம் வகுப்பில் இயல் 1. இந்த இயல் 1 பார்த்திங்கன்னா டெஸ்ட் கொஷின் பேப்பரு. மொத்தமாக இந்த இயல் 1 10ஆம் வகுப்பில் மட்டுமே 102 கேள்விகள் இருக்குது. இந்த பிடிஎஃபை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அந்த டெஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக 10ஆம் வகுப்பு இயல் 1 மட்டுமே 102 கேள்விகள் இருக்குது. இதுக்கான ஆன்சர் கீ கடைசியில் கொடுத்துருக்கோம், நான் ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் டெஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே சமயம் அதே 10ஆம் வகுப்புக்கான இலக்கண பகுதி இயல் 1 இலக்கண பகுதி பார்த்தீங்கன்னா அது அகெயின் அது ஒரு தனி பிடிஎஃபாக இருக்குது. இந்த பிடிஎஃபும் நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைலைட்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால, அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால முக்கியமான பகுதி எதுன்றதை நீங்கள் ஈஸியாக வந்து படிக்கும்போது நோட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதே 10ஆம் வகுப்பில் இயல் 1 அதில் செய்யுள் உரைநடை இதுக்கான நோட்ஸ். அகெயின் இந்த நோட்ஸ் பாருங்கள், எந்த பகுதி ரொம்ப முக்கியமானதோ அதை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நோட்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலக்கண பகுதி, உரைநடை பகுதி, செய்யுள் பகுதி இதுக்கான கம்ப்ளீட் நோட்ஸு. அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து எப்படி எக்ஸாமில் கேள்வி கேட்கலாம் அப்படின்றத இந்த க்வெஸ்சன்ஸ் இது எல்லாமே வந்து பிடிஎஃபாக 10ஆம் வகுப்பு இயல் 1 வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்குங்க. அதே மாதிரி அதில் இருக்க நோட்ஸை படித்து பார்த்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6லிருந்து 12 வரைக்கும் இருக்க ஒவ்வொரு இயல்களுக்கும் பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கான நோட்ஸு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 6லிருந்து 12 வரைக்கும் ஒவ்வொரு இயலுக்கும் பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கான நோட்ஸு. அதே மாதிரி உரைநடை செய்யுள் பகுதிக்கான நோட்ஸு இது எல்லாமே வந்து முக்கியமான பகுதிகளை அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு அந்த இயல்லேருந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இயலும் பார்த்திங்கன்னா மொத்தமாக புது சமச்சீர் கல்வி புத்தகத்திலேருந்து 5286 கேள்விகள் வந்து நாங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கான க்வெஸ்சன்ஸாக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இது கூடவே பார்த்தீங்கன்னா வீடியோ லெசன்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சக்தி அகாடமி மொபைல் ஆப் இருக்குது. அந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் TNPSC தமிழ் ஸ்கோர் 100 out of 100 அப்படின்ற அந்த கோர்ஸை நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிடெட் டைம் ஆஃபராக வந்து 499 rupees கொடுக்குறோம். ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸில் உங்களுக்கு வீடியோ லெசன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் முக்கியமாக எழுதி பார்க்குறதுக்கு இருக்குது. படித்தது எப்போவுமே வந்து எல்லாருமே தான் படிப்பாங்க, பட் டெஸ்ட்டு எழுதி பார்க்கும்போது அதில் தான் நம்ம என்ன மிஸ்டேக்குன்றது என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை நாம் செய்யும்போது ஈஸியாக நம்மளால் தமிழில் 100க்கு 100 எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வேலையாக இருக்கும். இது எல்லாமே இந்த கோர்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது சக்தி அகாடமின் மொபைல் ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் TNPSC தமிழ் ஸ்கோர் 100 out of 100 ஒரு கோர்ஸ் இருக்குது, அதில் எல்லாமே இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.